ஆக்சுவலாக இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். சுற்றி என்டையர் சைட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி காம்பவுண்ட் வால் இருக்கும், செக்யூரிட்டி 24/7 இருக்காங்க, டே நைட் இருக்காங்க. அது இல்லாமல் சிசிடிவி கேம் கொடுத்து நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம், சைட்டுக்குள்ளே யார் வராங்க போகிறாங்க சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குன்றதுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேஷனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேளம்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து டுவோர்ட்ஸ் திருப்பூர் போகும்போது பார்த்தீங்கன்னா அக்ஷா டுடே அப்பார்ட்மெண்ட் வரும். கேளம்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான் இருக்கும், அக்ஷா டுடே அப்பார்ட்மெண்ட் வரும். ஸோ மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி மெயின் ரோடில் இப்போ ஒய்எம்ஆரில் ஆன் ரோடில் பார்த்தீங்கன்னா அக்ஷா டுடேயோட என்ட்ரன்ஸ் இருக்கும். அடுத்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அதித்தியோட அக்னி என்க்ளேவ் தான் நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ். சைட்டுக்கு அப்படியே உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னு. ஸோ இவங்களோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 லாக் இங்கே இருக்கிறவங்களோட ஏர்னிங்ஸ். ஸோ ஏரியாவோட ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கிறது ஒரு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு பெரிய விஷயம். ஸ்கூல்ஸ் இப்போ ஸ்கூல் படிக்கிற அளவுக்கு பசங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகநாத் சிபிஎஸ்சி வித்யாலயா ஸ்கூல் வந்து நம்மளுக்கு அப்படியே பேரலல் ரோட்ல இருக்கு. நம்ம இப்போ இந்த அக்ஷர்டுடைய அப்பார்ட்மெண்ட்க்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா வேளம்மாள் நியூஜென் ஸ்கூல் இருக்கு. இது இல்லாமல் பில்லபாங்க இருக்கு, இன்னும் நிறைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாமே சைட்டு பக்கத்திலேயே இருக்கு. ரொம்ப ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சின்னு பாத்தீங்கன்னா இப்போ வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்காங்க இல்ல ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா இங்கிருந்து செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் போகலாம், ரொம்ப பக்கத்துல தான். இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லெஸ் தென் 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு செட்டிநாடு ஹெல்த் சிட்டி. அதுக்கப்புறம் இந்த ஏரியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிறுசேரி ஐடி பார்க், இங்கேருந்து மிஞ்சி போனால் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஒரு ட்ராவல் இருக்கும். ஒரு கிலோமீட்டர் ரேஞ்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் கரெக்டாக நம்ம சைட் என்ட்ரன்ஸ்லேருந்து 6 கிலோமீட்டர் வரும். நீங்கள் சைட்டுக்கு வரும்போது கூகுள் மேப் பண்ணி கூட பார்த்துக்கலாம் அந்த டிஸ்டன்ஸை. ஸோ அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 740 ஏக்கரில் ஐடி செக்டர் சிப்காட் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லாக் பீப்புள்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஏரியா வந்து எப்படிலாம் டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்க ஒரு ஏர்னிங்ஸ் பொறுத்தா மாறும். ரெட் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஓஎம்ஆர் கேளம்பாக்கம்ல அக்ஷயா டுடே அபார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே இருக்க பேக் சைடில் இருக்க பெரிய கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம். வாங்க அதை பற்றி டீடைல் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஆ வணக்கம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 ஏக்கரில் ஃபார்ம் பண்ணியிருக்க டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் இது. ஆக்சுவலாக இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். சுற்றி என்டையர் சைட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி காம்பவுண்ட் வால் இருக்கும், செக்யூரிட்டி 24/7 இருக்காங்க, டே நைட் இருக்காங்க. அது இல்லாமல் சிசிடிவி கேம் கொடுத்து நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம், சைட்டுக்குள்ளே யார் வராங்க போகிறாங்க சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குன்றதுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் கார்டனிங் மெயின்டைன்ஸ் பண்ணியிருக்கோம். 33 ஃபீட் அண்ட் 30 ஃபீட் ரோட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், தார் ரோட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரீட் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், பார்க் கொடுத்துருக்கோம். நிறைய ஃபெசிலிட்டிஸோட ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது, இதோட அம்யூனிட்டிஸ் சுற்றி இருக்க அம்யூனிட்டிஸ் என்னென்ன இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி. ஆ கண்டிப்பாக சொல்லலாம். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேஷனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து டுவோர்ட்ஸ் திருப்பூர் போகும்போது பார்த்தீங்கன்னா அக்ஷா டுடே அப்பார்ட்மெண்ட் வரும். கேளம்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான் இருக்கும், அக்ஷா டுடே அப்பார்ட்மெண்ட் வரும். ஸோ மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி மெயின் ரோடில் இப்போ ஒய்எம்ஆரில் ஆன் ரோடில் பார்த்தீங்கன்னா அக்ஷா டுடேயோட என்ட்ரன்ஸ் இருக்கும். அடுத்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அதித்தியோட அக்னி என்க்ளேவ் தான் நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ். ஸோ ஒய்எம்ஆரில் வந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா கார்னர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கும், பஸ்ஸஸ் ஷேர் ஆட்டோஸ் எல்லாமே அதுதான், பஸ் ஸ்டாப் எல்லாமே இருக்கும். ஸோ பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு பேசிக்காக தேவைப்படுற ஒரு சூப்பர் மார்க்கெட், ஒரு க்ராசரி வாங்கினாலும் நீங்கள் ரொம்ப தூரம் போக வேணாம். சைட் என்ட்ரன்ஸ் வந்து ஜஸ்ட் வெளியில் போனீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயும் உங்களுக்கு அந்த சூப்பர் மார்க்கெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஒரு ஸ்கூல்ஸ் இப்போ ஸ்கூல் படிக்கிற அளவுக்கு பசங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகநாத் சிபிஎஸ்சி வித்யாலயா ஸ்கூல் வந்து நம்மளுக்கு அப்படியே பேரலல் ரோட்ல இருக்கு. நம்ம இப்போ இந்த அக்ஷர்டுடைய அப்பார்ட்மெண்ட்க்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா வேளம்மாள் நியூஜென் ஸ்கூல் இருக்கு. இது இல்லாமல் பில்லபாங்க இருக்கு, இன்னும் நிறைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாமே சைட்டு பக்கத்திலேயே இருக்கு, ரொம்ப தூரம்லாம் போக வேணாம். ஸோ மெயின் ரோடு போய் தான் போகணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை. ஸோ குழந்தைங்க வந்து நம்ம சேஃப் அண்ட் செக்யூரா வெளியில ரொம்ப தூரம் போய் டிராவல் பண்ணி படிக்காத அளவுக்கு பக்கத்திலே நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சின்னு பாத்தீங்கன்னா இப்போ வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்காங்க இல்ல ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா இங்கிருந்து செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் போகலாம், ரொம்ப பக்கத்துல தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லெஸ் தென் 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது செட்டிநாடு ஹெல்த் சிட்டி. ஸோ மெடிக்கலுக்கு நம்மளுக்கு வந்து பக்கத்துலேயே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஏரியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா சிறுசேரி ஐடி பார்க், இங்கேருந்து மிஞ்சி போனால் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஒரு ட்ராவல் இருக்கும். ஒரு கிலோமீட்டர் ரேஞ்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் கரெக்டாக நம்ம சைட் என்ட்ரன்ஸ்லேருந்து 6 கிலோமீட்டர் வரும். நீங்கள் சைட்டுக்கு வரும்போது கூகுள் மேப் பண்ணி கூட பார்த்துக்கலாம் அந்த டிஸ்டன்ஸை. ஸோ அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 740 ஏக்கரில் ஐடி செக்டர் சிப்காட் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லாக் பீப்புள்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஏரியா வந்து எப்படிலாம் டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்க ஒரு ஏர்னிங்ஸ் பொறுத்தா மாறும்.
இப்போ ஏரியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி டெவலப்மெண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவன்யூ அதிகமாக கிரியேட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது விதத்தில் தான் இந்த ரோடு ஃபார்மானதாக இருக்கட்டும், இல்லைனா இதுக்கப்புறம் வரப்போகிற அந்த மெட்ரோ ட்ரெயின் ஃபெசிலிட்டி இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து அப்கமிங்கில் வரப்போகிறது நிறையா இருக்குது. பட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இங்கே வந்து இந்த சைட்டு வந்து ஆல்ரெடி நிறைய டெவலப் ஆயிருக்கு. பின்னாடி உங்களுக்கு நம்ம சைட்டுக்கு அப்படியே உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 lakh இங்கே இருக்கிறவங்களோட ஏர்னிங்ஸ். ஸோ ஏரியாவோட ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கிறது ஒரு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேஃப் அண்ட் செக்யூராக இந்த ஏரியா இருக்கும். அதுதான் இது இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் அட்மாஸ்பியர் ஒருத்தருக்கு ஸ்பெஷல் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஸ்பெஷல் பாயிண்ட். இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் லிவிங்காக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு காமனான ப்ராஜெக்ட். இது சைட்டோட அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம என்ட்ரன்ஸில் வந்து செக்யூரிட்டிஸ் எப்பயுமே இருப்பாங்க. ஸோ நீங்கள் நைட் டைமில் வந்தாலும் இங்கே செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. இங்கே ஏன்னா இங்கே ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்கோம் நிறைய பேர் லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நைட் லீவ் வேணும் அப்படின்றதுனால இப்போ டே டைமில் யார் வேணால் போட்டு காட்டிடலாம், ஒருத்தர் உட்கார வச்சிடலாம். பட் ஆனால் நாங்கள் நைட்லேயுமே செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம், சிசிடிவி போட்டு நாங்களும் மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ உள்ளே கன்ஸ்ட்ரக்ஷன் வேணும், வீடு கட்டணும் அப்படின்னு விருப்பப்படுற கிளைண்ட்டுக்காக வீடு நாங்களே கட்டித்தரோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ அது வீடு கட்டும்போது அதுக்கான இதுக்காக ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி நாங்கள் அது ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒன்ஸ் மெயினில் வந்துருச்சுன்னா டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கும் பைப் லைன்ஸ் போட்டு வச்சு எல்லாமே ரெடியாக இருக்குது. வாட்டர் லைன் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், கார்டன் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம், பிளாக் டாப் ரோட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வாட்டர் ட்ரைனிங் சிஸ்டம் இப்போ மழை பெய்யுது சைட்டுக்குள்ளே தண்ணி நிற்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. சைட்டுக்குள்ளே வந்து வாட்டர் ட்ரைனிங் சிஸ்டம் நான் வந்து ப்ராப்பராக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ தண்ணி உள்ளே எவ்வளோ வந்தாலும் வெளியில் போகிற மாதிரி அதான செட்டப்ஸ் எல்லாமே நாங்கள் டோட்டலாக பண்ணி வச்சுட்டோம். ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் ரெசிடென்ஷியலுக்கு வந்தீங்கன்னா அதுக்கேற்ற இதுவும் நாங்களே பண்ணித்தரோம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கண்டிப்பாக எங்களால் சொல்ல முடியும் வித்தின் 2 to 3 years உள்ளே உங்கள் இந்த வேல்யூ டபுள் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ரீசன் இங்கே பக்கத்துலேயே 1 crore அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு பதிலாக இங்கே நம்மக்கிட்ட 27 lakhs தான் ஒரு பிளாட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் வாங்கினா ஒரு மினிமம் 50 lakhs ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஒரு வில்லா டைப்பில் நாங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணித்தரோம். ஸோ ஒரு வில்லாவே உங்களுக்கு கிடைக்கும், அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இங்கே வாங்குற பையர்ஸ்க்கு. அது நாங்களே பண்ணித்தரோம், மேக்ஸிமம் குவாலிட்டியில் பண்ணித்தரோம் இந்த ப்ராஜெக்ட்டில். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அவென்யூ பிளான்டேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வித் 5 years மெயின்டெனன்ஸோட நாங்களே முன்னாடி பண்ணி கொடுப்போம். என்னோட பிளாட் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன சார்? பிளாட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 600 square feet வந்து நம்ம ப்ராஜெக்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. 600 square feet அப் டு 2400. எப்படிலாம் டிவைட் பண்ணியிருக்கோம்னா 600, 800, 900, 1000, 1200, 2400 இந்த மாதிரி வேரியஸ் ரேஞ்சில் வச்சுருக்கோம். ஸோ நம்மளோட பட்ஜெட் என்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி போகிற மாதிரி தான் இந்த ப்ராஜெக்டை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த எல்லா விதமான பட்ஜெட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஷூட்டபுளாக இருக்கும். பட் இது ஒரு பிரைம் ஏரியாவாக மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி இது ஒரு பெரிய பிரைம் ஏரியா தான், கிளம்பாக்கத்துலேயும் ஒயமாரிலேயே ஒரு பிரைம் ஏரியாவில் தான் இது இருக்குது. ஓகே சார், இதோட கைட்லைன் வேல்யூ அண்ட் வந்து இதோட செல்லிங் ரேட் என்ன? கண்டிப்பாக கண்டிப்பாக இதோட கைட்லைன் வேல்யூ அப்படி பார்த்தீங்கன்னா 4171 ஆக்சுவல் கைட்லைன் வேல்யூ. ஸோ நம்ம சேல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 4999. நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸும் கைட்லைன் வேல்யூவிலேருந்து ஒரு டபுள் த ரேட்டு தான் சேல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு 2000 கைட்லைன் வேல்யூனா 4000 அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் ப்ரைஸ் வச்சிருப்பாங்க. பட் நம்ம எப்படி சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கைட்லைன் வேல்யூக்கு ரொம்ப க்ளோசர் வேல்யூவில் தான் மார்க்கெட் ப்ரைஸ் வச்சிருக்கோம். ஸோ கைட்லைன் வேல்யூ 4171 பெர் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா நம்ம செல் பண்ணுறது 4999 பெர் ஸ்கொயர் ஃபீட் தான் நம்ம இப்போ செல் பண்ணிட்டுருக்கோம். அது இல்லாமல் வர கிளைண்ட்ஸுக்கு கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்மால் நெகோஷியேஷனும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட்டாக எல்லா சர்வீஸும் பண்ணி கொடுக்குறோம். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் கிளியர் டைட்டில் இருக்கிறதுனால 90% நீங்கள் விருப்பப்படுற பேங்க்லேயே லோன் போய்க்கலாம். ஓகே, 90% எல்லா பேங்க்ஸ்லையுமே ஃபண்டிங் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் அப்ரூவல் இருக்கிறதுனால இமீடியட்டாக வித்தின் 15 days ரிஜிஸ்ட்ரேஷனே போக முடியும் இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போது கரண்ட்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்னர் பிளாட்ஸு எல்லா ஃபேஸிங்லேயும் பிளாட் அவைலபிள் இருக்குது. நீங்கள் நார்த் கேட்டிங்கன்னா நார்த் இருக்குது, சவுத் கேட்டிங்கன்னா சவுத் இருக்குது, ஈஸ்ட் வேணா ஈஸ்ட் இருக்குது, வெஸ்ட் எடுக்கிறவங்க இருக்காங்க, வெஸ்ட் வேணா வெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ சாய்ஸஸ் உங்கள்கிட்ட இருக்குது. 30 feet ரோட்லேயும் பிளாட் இருக்குது, 33 feet ரோட்லேயும் பிளாட் இருக்குது, சைட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பிளாட் வேணாலும் இருக்குது. ஸோ சாய்ஸஸ் நிறையா இருக்குது இது புது ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால. ஸோ எவ்வளோ இயர்லியாக வந்து உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பிளாட்டை நாங்கள் கொடுத்துட்றோம். ஓகே சார், இப்போ நார்த் சென்னை அந்த மாதிரி வந்து வெவ்வேறு இடங்கள் வந்து வரவங்களுக்கு நீங்கள் கேப் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறீங்களா? ஆ கண்டிப்பாக கேப் ஃபெசிலிட்டி கண்டிப்பாக பண்ணித்தரோம், ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி தான். ஃபேமிலியோடு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா ஃபேமிலியோடு வரும்போது ஒரு ப்ராஜெக்ட் வந்து சீக்கிரமாக டிசைட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த வாரம் வந்து பார்ப்பாங்க, சிங்கிளாக ஒருத்தர் வந்து பார்த்துருவாங்க, அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வரும்போது அந்த பிளாட்டு புக் ஆகிடுச்சுன்னா சார் நான் போன வாரம் பார்த்துட்டேனே நான் இந்த வாரம் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளே அந்த பிளாட் போயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபேமிலியோடு வந்துட்டாங்கன்னா டிசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சைட்டில் வருவாங்க எல்லோரும் ஃபேமிலியோட வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டிசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச பிளாட்டே வாங்கிக்க முடியும். ஏன்னா சாய்ஸஸ் போக போக கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா
சார் நான் அன்னைக்கு நீங்கள் சும்மா பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. நம்மளது வந்து புக்கிங் ஆயிடுச்சுன்னா கிளைண்ட் அட்வான்ஸ் வாங்கின அந்த பேமெண்ட் வரைக்கும் மோஸ்ட்லி நம்ம வந்து ரெக்கார்டடாக வச்சுருக்கோம். ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ஸோ மேனேஜர்ஸோ இருந்தாங்கன்னா சைட்ல இருந்தாங்கன்னா அதை காமிப்பாங்க, இந்த பிளாட்டிக்கு உள்ள அட்வான்ஸ் வந்திருக்கின்ற டிரான்சாக்ஷன் முதற்கொண்டு காட்டுறோம். ஸோ நம்ம சைட்லேருந்து டோட்டல் எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக பண்ணுறதுனால கிளைண்ட் ஃபேமிலியோடு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கேப் ஃபெசிலிட்டி நாங்கள் பண்ணித்தரோம், டோர்லேயே பிக்கப் பண்ணி டோர் ஸ்டெப்லேயே பிக்கப் பண்ணி அகைன் வீட்லேயே ட்ராப் பண்ணிவிடுவோம் நாங்கள். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் பத்தி மேல டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னாலும் சைட் விசிட் பார்க்கணும்னாலும் இல்ல புக்கிங் பண்றதா இருந்தாலும் டிஸ்பிளே தெரியுது நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.